ஒரு நிம்மதியான தூக்கம் கிடையாது. எச்சு துப்புவாங்க, காரி துப்புவாங்க, இதெல்லாம் அது 200 கம்பெனிக்கு வந்து கார்ப்பரேட் கம்பெனிக்கு லெட்டர் அனுப்புறாரு. இல்ல ஏறி ஒவ்வொருத்தருடைய பிச்சை எடுக்கிறாரு. மிகப்பெரிய மாமனிதன், மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஹாய் ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரம் கார்த்திக் டன். இந்த உலகத்துல நிறைய நாட்டுல, ஏன் நம்ம இந்தியாவில கூட பாத்தீங்கன்னா நிறைய ஸ்லம் ஏரியா, தாழ்த்தப்பட்ட ஏரியா, இந்த மாதிரி நிறைய ஏரியா இருக்கு. அங்க குழந்தைகள் இன்னமும் அதிகமா படிக்காத ஒரு சூழ்நிலையில பார்க்கவும் முடியுது. நம்மளால எத்தனை பேர் வந்து அதுக்காக ஒரு முயற்சி எடுத்து அங்க இருக்க குழந்தைங்க படிக்கணும், அங்க இருக்க குழந்தைங்களுக்கு கல்வி முக்கியம், கல்வி தான் அவங்க வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு எத்தனை பேர் நினைப்பாங்க, எத்தனை பேர் அதுக்காக பாடுபட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா அதுக்காக முழுவதுமா பாடுபட்டு இருக்க ஒரு நபர், அவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சந்தீப் தேசாய் மிகவும் அருமையான இன்ஸ்பிரேஷன் நபர் தான் அவரு. ஸோ அவரை பத்தி நம்ம பார்க்கறது முன்னாடி, நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, அப்பதான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற வீடியோ உங்களை வந்து சேரும். சரி, ஓகே. ஒரு நிம்மதியான தூக்கம் கிடையாது. சில நாட்கள் வந்து கேவலமா எல்லாம் திட்டுவாங்க, எச்சு துப்புவாங்க, காரி துப்புவாங்க, இதெல்லாம் வாங்கிக்கணும், இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த வேலையை பார்க்கணும். எத்தனை பேர் இதை பார்ப்பாங்க அப்படின்னு தெரியாது. நம்ம ஒரு சமூக சேவை பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தோம்னா கூட சில அவமானங்களை பார்த்துட்டு விலகிடுவோம். இதுதான் உண்மை, இதுதான் நாட்டில் நடக்குது. பல பேர் சமூக சேவை செய்யாததுக்கு காரணம் கூட இதுதான். ஒரு மக்கள் வந்து சமூக சேவை செய்கிறவனை வந்து எவ்வளோ அங்கீகரிப்போம் அப்படிங்கிறது தெரியாது நமக்கு. ஆனால் சின்ன வயசில் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கதறல் சத்தம், சில அந்த வேலை செய்கிற பெண்களோட கதறல் சத்தம் என்னென்னா, மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழை பெய்யுது, அந்த மாதிரி காலம், அவங்களுடைய குழந்தைங்கள்லாம் சாப்பிடாமல் பட்னியாக கிடக்குறாங்க. அந்த குழந்தைங்களுடைய வாழ்வே வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலமையில் தான் இருக்குது. அவங்க அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கதறாங்க, அழுகுறாங்க. அதை பார்த்த ஒரு பெண்மணி வந்து அவங்களுக்கு, அந்த குழந்தைங்களுக்கு, தாழ்த்தப்பட்ட குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும், கல்வி கொடுக்குறதும், சும்மா அவங்களுக்கு கிளாஸ் எடுத்து ஒரு சின்ன ஸ்கூல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இதை சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்த ஆள் தான் சந்தீப் தேசாய். இந்த சூழ்நிலையில் தான் அவர் வளர்றாரு. அவங்க அம்மா ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் வளர்றாரு. இந்த மாதிரி வளர்ந்த ஒரு இவர் வந்து நல்லா படித்து ஒரு அருமையான ஸ்கூலில் பேராசிரியராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. கடல் பொறியியலாளரும் கூட இவர். ஸோ இவர் வந்து தாம் படித்த படிப்புக்கு, தன்னுடைய படித்த படிப்போட வேலைக்கு வேற இடத்துல இருந்திருந்தா சமூக சேவையாவது ஒன்றாவது, ஜாலியாக ஜம்பு ஏசி ரூமில் ஏசி காரில் போயிட்டு வந்துட்டு சூப்பராக இருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாரு. தான் அம்மா எதற்காக பாடுபட்டாங்க, எதை செய்யணும் அப்படின்னு நினச்சாங்க, அதை நம்ம செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி செய்யணும்னு யோசிக்கும் போது தாங்கிட்ட இருந்த கொஞ்சம் பைசா வச்சு, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் பைசா வச்சு ஒரு ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஒரு மிஷினரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது எப்படி பார்த்தீங்கன்னா 2000 வந்து ஒரு ஸ்லோஹா அப்படிங்கிற ஒரு மிஷினரி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கும் பொழுது அங்கே கொஞ்சம் குழந்தைங்க தான் படிக்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே அதிகமாக பணம் தேவைப்படுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அப்படி அதிகமாக பணம் தேவைப்படுறப்போ நம்ம அடுத்து பண்ண வேண்டிய ஒரே காரியம், இன்னும் அதை டெவலப் பண்ணி அதை பணத்தை போட்டு அங்கே இருக்க குழந்தைகள் வந்து, அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு தேவையான பொருள், உடைமைகள் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள வந்து நம்ம ஒரு ப்ரொடெக்ட் பண்ணணும், கரெக்டாக அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னா அடுத்தடுத்து கட்டாக இவர் வேலைக்கும் போயிட்டுருக்காரு. ஸோ இவருக்கான பைசா வந்து பத்தலை, அதுதான் உண்மை, வருமானம் வந்து பத்தலை. அடுத்தடுத்து இவர் மிஷினரியை கண்டினியூ பண்ணுறதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல, நீ எதோ தப்பாக பண்ணுற மாதிரி தெரியுது, நாங்களாம் இதுக்கு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கழட்டி விடுறாங்க. ஸோ இந்த இடத்துல இவர் முடிவு பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, யாராவது இந்த இடத்துல நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படின்னு தெரியாது, 200 கம்பெனிக்கு வந்து கார்ப்பரேட் கம்பெனிக்கு லெட்டர் அனுப்புகிறாரு. இந்த மாதிரி இந்த நிலமையில் தன்னுடைய மிஷினரி இருக்குது, படிப்புக்கு, தாழ்த்தப்பட்ட குழந்தைகளின் படிப்புக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் அனுப்புறாரு. ஒரு 10-20 ரெஸ்பான்ஸ் வந்திருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கிடையாது, ஒரு பைசா கூட கிடையாது, கொடுத்த உதவ ஆள் யாரும் முன் வரல கார்ப்பரேட் கம்பெனி நிறுவனம். ஸோ இந்த சூழ்நிலையில் ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த கார்ப்பரேட் கம்பெனி நிறுவனம் எல்லாமே எந்த ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்து, ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸ் என்ன வேலையோ, சாஃப்ட்வேர் தயாரிக்கிறது, ப்ராடக்ட் தயாரிக்கிறது, ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்து பணம் சம்பாதிக்க தான் செய்யுது. ஆனால் இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கெலாம் பணம் எங்கேருந்து வருது? அதுக்கு அடிப்படை சோர்ஸ் என்ன அப்படின்னா மக்கள். அது மக்கள்கிட்டிருந்து சர்வே ஆகிற பணம் தான் கார்ப்பரேட்டில் சர்வே ஆகுது. ஸோ நம்ம அப்போ மக்களை அட்டாக் பண்ணும், மக்களை அட்டாக் பண்ணுன்னா இவருடைய கிராமம் வந்து மும்பை. மும்பையில் அந்த வேலையை பார்த்துட்ருக்காரு. மும்பைக்கு பக்கத்தில் ஒரு வில்லேஜ், அந்த மும்பையில் நான் எந்த இடத்துக்கு போனேன்னா என்னால் மக்களை கவர் பண்ண முடியும், மக்கள் என்ன அட்டென்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத யோசித்து மும்பையில் ரயில்வே ஸ்டேஷனில்
ரயில் நிலையத்துக்கு போயிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. போற வர ரயில் எல்லாம் அப்புறம் ஏறவும் செய்யறாரு. ரயில்ல ஏறி ஒவ்வொருத்தருகிட்ட பிச்சை எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 5 வருஷம் பிச்சை எடுத்து இன்னைக்கு ஒரு பெரிய நிலையில தான் இருக்குது அந்த நிறுவனம். 5 வருஷம் பிச்சை எடுக்கிறாரு. அடுத்த ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றதுக்கும் இருக்கிற ஸ்கூலை காப்பாத்துறதுக்கும் 2010ல இருந்து 2015 வரைக்கும் 5 வருஷம் பிச்சை எடுக்கிறாரு. மக்கள் வந்து முதல்ல கேவலமா பேசுறாங்க, காரி துப்புறாங்க, உனக்கு ஒரு வேலை இல்லையா, இந்த மாதிரி நிறைய அவமானங்கள். ஆனா நான் ஒரு விஷயம் எடுத்துட்டேன், என்ன அப்படின்னா, அங்க இருக்க ஸ்லம் ஏரியா மக்கள் குழந்தைகளுக்கு நான் வந்து கல்வி கொடுப்பேன். அதுவும் சாதாரண கல்வி கிடையாது, ஆங்கில வழி கல்வி. அதனாலதான் அவர் யோசிக்கிறார், இந்த குழந்தைகள் என்ன படிச்சா பின்னாடி முதல்ல ஒரு இடத்துல அவங்க அம்மா பார்த்த பணிப்பெண்களுடைய குழந்தைகள் சோறு கஷ்டப்பட்டிருந்த நிலை வராதுன்னு எப்படி நம்ம யோசிக்க முடியுதுன்னா, அவங்களுக்கு கல்வி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த கல்வி ஆங்கில கல்வியை நம்ம கொடுக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை பின்னாடி சிறப்பா இருக்கணும்னு யோசிச்சு அந்த எல்லாம் தாண்டி பிச்சை எடுத்து பல அவமானங்களை கஷ்டங்களை பட்டு 2010ல இருந்து 2015 வரைக்கும் பிச்சை எடுத்து இன்னைக்கு 1, 2, 3 இல்லை, ராஜஸ்தான், பீகார், மகாராஷ்டிரா இந்த 3 மாநிலத்திலும் 5 ஸ்கூல்ஸ் வந்து இவருடைய மிஷினரியில் இயங்கிட்டு இருக்குது. முதல் 5 வருஷம் பிச்சை எடுத்து தான் இந்த வேலையை பார்த்தாரு. அப்புறமா இவரை புரிஞ்சுக்கிட்ட மக்கள் ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் நிதியுதவி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஸ்கூல் சிறப்பாக பயங்கரமாக நல்லா சூப்பராகவே போயிட்டுருக்கு. ஸோ நான் ஒரு வேலையை பார்க்க இந்த வேலையை தான் தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்னு எத்தனை பேர் தனக்கு சோறு இல்லைனாவே பிச்சை எடுக்க யோசிப்பாங்க. சில பேர் சில தப்புலாம் பண்ணிட்டா ஏன் இந்த வேலையை பார்க்குற பிச்சை எடு அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் தனக்கு வந்து எதுவும் செஞ்சுக்கலாம் கூட பரவாயில்ல, சில நாட்கள் தூக்கம் கிடையாது, நிறைய அவமானங்கள் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு எனக்கு அந்த ஸ்கூல் ரன் ஆகணும், அந்த மக்களுடைய குழந்தைகள் வந்து படிக்கணும் அப்படின்னு அதுக்காக பாடுபட்ட இந்த சந்தீப் தேசாய் இப்போ 53 வயசு 54 வயசில் இருக்காரு. ஒரு மிகப்பெரிய கல்விக்கு சேவை செய்த ஒரு மிகப்பெரிய மாமனிதர், மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இவர். ஸோ இவருடைய இந்த வாழ்க்கை பதிவு இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையாவது மாற்றும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடுவது என்ற உங்கள் பா கார்த்திக். நன்றி, வணக்கம்.